அல்லாஹ் இப்ப தெளிவுபடுத்துறான். இந்த துனியாவில் ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما وفي الآخرة عذاب شديد. உலகத்தில் எப்படி வாழ்ந்துட்டு வாரியோ அதை வச்சு ரெண்டு வகையாக நடக்கும். ஒன்று, ஆகிரத்தில் கடினமான தண்டனை உள்ளவராக நீ மாறுவாய். இரண்டாவது, அல்லாஹுடைய மன்னிப்பும் பொருத்தமும் உனக்கு கிடைக்கும். வாழ்றாங்க அப்படித்தானே? சிலரை பாருங்க, அல்லாட மன்னிப்பு கிடைக்கணும், பொருத்தம் கிடைக்கணும்னு வாழ்றாங்க, வாழ்றாங்களா இல்லையா? இன்னும் சிலரை பாருங்க, எது நடந்தாலும் பரவாயில்லை, காசு வரும். ஹராம் என்று தெரியும், ஹராம் வட்டி என்று தெரியும், என் குடும்பம் நாசமா போகுதுன்னு தெரியும், தெரிஞ்சும் கடையை கொடுக்கணும் இல்லையா? வட்டி கடைக்கு தன்னை கடையை கொடுத்திருக்காரா இல்லையா? அவருக்கு தெரியும், நான் நாசமா போக போறேன், என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் நாசமா போகுது, கியாமத்துடைய நாள்ல பைத்தியக்காரன் மாதிரி எழும்ப போறேன். யாருக்கு தெரியாண்டு? யாருக்கு தெரியாது. ஆனா சமாளிக்கிறார் இல்ல, அது பொய்யா இருக்கும். அந்த ஆயத், அந்த ஹதீஸ் பலவீனமா இருக்கும். 100,000 ரூபாய் தாரணண்டா, யாரு கொடுக்காடைய கொடுத்துடுறாள், வட்டி கடையை நடத்து. அடே, நீ நாசமா போறாய், உன குடும்பம், நீ என்ன தௌபா செய்யறன்னு முன்சாஃபுல 27 வந்து தௌபா செஞ்சா சரியா? முதல் எடு கடை, கொடுத்த கடையை எடு, பரவாயில்லை எடு, தௌபா செய். கொடுத்த பில்டிங் எடு கையில். நீ யாரா இருக்கலாம்? நீ ஆலிமாக இருக்கலாம், நீ பெரிய இந்த ஊர்ல முஃப்தியாக இருக்கலாம், நீ செஞ்சது ஹராம், தௌபா செய். யாருக்கு தெரியாது? காசு துன்யா இருக்குது சகோதரர்களே, கல்வ அப்படியே மாத்திச்சு. காசுண்டா எல்லாம் செய்ய ரெடி, எல்லாம் செய்ய ரெடி. பணம்ண்டா எல்லாம் செய்ய ரெடி. அல்லாஹ் பாதுகாக்கும். பணத்துக்காக வாழ்ந்துடப்படாது. காசுக்கா போதுமான அளவு காசு போதும், போதும் என்ற மனம் போதும். உமர் ரதியல்லாஹு ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறைக்குள்ள புகுறார். அனுமதி கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கொடுக்கல. திரும்ப அனுமதி கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ரூம் ஒன்று இருந்துச்சு, தனி ரூம். எல்லா மனைவிமார்களுக்கும் ஒரு ரூம் கொடுத்துட்டு நபி அவங்க ரூம்ல இருப்பாங்க. அந்த ரூம்ல கீழே மண்ட, அந்த மண்ல படுத்து கிடக்குறாங்க. எதுல படுத்துட்டு இருக்காங்க? உமர் ரதியல்லாஹு பாக்குறாங்க, உடம்பெல்லாம் மண்ணுட அடையாளம். என்னடா இது? ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர். அப்படியே சுத்தி பாக்குறாங்க, வீட்டுல ஜெய் தோல், 18 தோல் கொஞ்சம் தொங்கு. யா ரசூலல்லாஹ், உங்களோட உம்மத்துக்காக துவா செய்யுங்க, நல்லா வாழணும் துன்யால. எப்படி வாழணும்? நல்ல செல்வத்தோட, ரோம் ஃபாரிஸ் எல்லாம் இப்படி வாழ்றாங்களே. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் உமர் ரதியல்லாஹு சந்தேகம் வந்துட்டு, என்ன உமர், என்ன உனக்கு சந்தேகம் ஆகிரத்துடைய வாழ்க்கையில? என்ன கேட்டாங்க? என்ன உமர், உனக்கு ஆகிரத்துடைய வாழ்க்கையில சந்தேகமா? அவங்க தானே அல்லாஹ் உலகத்துல கொடுத்திருக்கிறான். இன்னஹும் கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் ஹஸனாத்துஹும், அவங்களுக்கு தானே உலகத்துல கொடுத்துட்டான் அல்லாஹ், எங்களுக்கு தானே ஆகிரத்துல இருக்குது. உமர் யார் சொல்றார்? எங்களுக்கு சகோதரர்களே துன்யால எதிர்பார்க்கப்படாது. நாங்க எங்களுக்கு சோதனை, எங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு பிரச்சனை, அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் எங்க? ஆகிரத்தில். விளங்கப்படுத்தினாங்க, உமர் எங்களுக்கு ஆகிரத்தில் இருக்குது. உமர் நியமிக்க சகோதரர்களே, உலகம் எங்களை ஏமாத்தி விடக்கூடாது. ஏமாந்தவர்கள் பலர், நாங்க ஏமாந்திரப்படாது. அல்லாஹ் கடைசியா சொல்றான் என்னன்னு பாருங்க, ஏன் குர்ஆனை பார்க்க சொல்லணும்? அதுக்கு தான் உங்களுக்கு உறுதி வரணும்.
எனக்கு உறுதி அல்ஹம்துலில்லா. குர்ஆன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். வமல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை இல்லை, இல்லா மதாஉல் குரூர், ஏமாத்தும் ஒரு வஸ்துவே தவிர வேறு இல்லை. என்ன சொல்லிட்டான்ல, ஏமாத்துற இடமே ஏமாந்துராதே. இல்லா மதாஉல் குரூர், ஏமாற்றும் ஒரு வஸ்துவே தவிர வேறு இல்லை. அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட் துன்யாக்கு. நாங்க சொல்றோம் துன்யாண்டா, அது துன்யாண்டா, அதான் சொல்றது. துன்யாவை பத்தி பேசப்படாது அதிகமா. எதை பத்தி பேசப்படாது? துன்யா பேசுற மஜ்லிஸ பாருங்களேன், 5000 பேர் 10000 பேர். துன்யா பேசுற சபையில பாருங்களேன், குர்ஆன பேசுற சபையில 1000 பேர் 100 பேர். அதுதான் ஏமாந்துட்டாங்க, ஏமாந்துட்டாங்க, நல்லா ஏமாந்துட்டாங்க. ஏமாத்தத்துடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க. சமூகத்தை பாதுகாக்கிற எங்கட கடமை, உலக வாழ்க்கை இல்லை, இல்லாம ஏமாற்றும் ஒரு வஸ்துவே தவிர வேறில்லை. அதனால சகோதரர்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, சுபஹுடைய 2 ரக்காத் இருக்குது. சுபஹுக்கு எழும்பி சுன்னத் 2 ரக்காத் தொழுறீங்களே, ஹைரும் மின துன்யா வ மாஃபியா, எதை விட சிறந்தது தெரியுமா? துன்யாவை விட சிறந்ததா? சொர்க்கத்தில ஒரு சாட்ட கொளூர இடம், மௌதியு சவுத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில சாட்டை ஒன்று கொளூர இடம், ஹைரும் மின துன்யா வ மாஃபியா, உலகம் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்தது. அப்ப எங்களுக்கு இருக்குது இன்ஷா அல்லாஹ். உலகத்தை பத்தி பேசி 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 கல்புல அதை வளர்க்கப்பட, பிள்ளைகளுக்கு இருந்தார், வீட்டில் மனைவியோட இருந்தார், காசை பத்தி பேசுறத குறைக்கும், பணத்தை பத்தி பேசுறத குறைக்கும். பேசணும் பிள்ளைகளோட ஆகிறோம், சுவர்க்கம், கபர், மஹ்ஷர், உலகம். சகோதரர்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு பல உதாரணம் சொன்னார், பல உதாரணம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத் வந்துச்சேண்டா எல்லா துனியாவும் போயிடும்.